போனா கரெக்ட் கரெக்ட். உன்னை கண்டா எனக்கு முதல் காரணம் ரொம்ப பிடிக்கும். முதல் காரணம் என்ன பிடிக்கும்னா, என் பேரில் ஒரு படம் எடுத்த நீ வாலி அப்படின்னு, ஒண்டர்ஃபுல் மூவி. இன்னைக்கு உங்களுக்கு வயசு என்ன? இன்னைக்கு 81 பிறந்திருக்கு. 81 பிறந்தாச்சு. இவ்வளோ பெரிய புகழை அடைவோம்ன்றத அன்னைக்கு இமேஜின் பண்ணி? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு பெரிய உண்மையை சொல்லணும். சொல்லு. நான் சினிமாவில் கதை வசனம் எழுதத்தான் ஆசைப்பட்டேன். ஓ, பாட்டுக்கு எனக்கு ஒன்றும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. சும்மா இந்த நாடகத்தில் பாட்டு என்னதான், ஏன்னா நாடகம் நிறைய பாட்டேன் இல்லையா, என் கதை படம் ஆகணும். அதனாலதான் பாத்துருக்கோம், நீங்க பேசும்போது உங்ககிட்ட அந்த நாடகத்திலிருந்து வந்தீங்க. கதை படம் ஆகணும். எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு 5-6 மனிதன் இருக்கிறான். கரெக்ட். 5-6 மனிதனும் அந்த வழியில் நம்ம பிரகாசிக்கணும்னு முட்டி மோதி வெளியே முகத்தை காட்டுறான். அதில் ஒருத்த முட்டிட்டு முன்னாடி வந்துடுறான். உன்ன மற்ற நாள் அது புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் அமைக்கி இதுதான் நம்ம கை கொடுக்கறதுன்னு அதை ப்ரொசீட் பண்ணுறேன். நீங்க டி ராஜேந்தர், ராஜேந்தர் சார் ஹிந்தியில் ராஜ்கபூர் சார், அவரில் எல்லாமே பண்ணியிருக்காரு அவர். மனோஜ், அப்புறம் ராபர்ட் ரோட்ரிகஸ்னு ஒரு இங்கிலீஷ் டைரக்டர். ஆமாம், அவனுக்கு வந்து 42 வயசு, கவுபாய் கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமாம் ஆமாம், அவனே டைலாக், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக். கில்பில் படத்துக்கு அவன் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கான். அப்படியா? ஆமாம், அவன் ஒரு டைரக்டர், ஒரு மியூசிஷியன் கூட. ஓ, இல்லை ஆமாம், ஐன்ஸ்டீன் சார், சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீனே வயலின் வயலினிஸ்ட். ஆமாம், ஐன்ஸ்டீன் வயலினிஸ்ட்டு. இவன் வந்து சாக்ஸ் பிளேயர், பில் கிளின்டன். அப்படியா? நான் ஒரு பாட்டிலேயே வச்சிருப்பேன், ஹாரி ஜெயராஜ் பாட்டிலேயே. ஏதோ ஒரு படத்தில் இந்த எல்லாமே கேட்டு அந்த இவன் நம்ம இறந்து போட்டார கேமராமேன் ஜீவா டைரக்ட் பண்ண. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் எழுதுற பில் கிளின்டன் மாதிரி நீ அதை வரும் சாக்ஸ் வாசிக்கிறேன். இல்லை, எல்லாருக்குமே ஒன்று இருக்கான். அவன் எவ்வளவு நாடி தவளைக்கும் எலிக்கும் இன்ஜெக்ஷன் கொடுத்து சாவதா இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பான். அதனால அவன் மியூசிக் தான் ரிலாக்ஸேஷன். கரெக்ட். வேர் இஸ் மியூசிக், தேர் இஸ் நோ சிக். சூப்பர் இல்லையா? அந்த ரிதம் தானே அந்த ரைமிங் போட்டு அடிப்பீங்க. அதான் அந்த ரிதம் கரெல்ல, அப்ப அது பாட்டு எழுதி வந்தது தானே, அதை விட்டுட்டு வேற வேலை எதுக்கு? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லையா? வெளியில இலக்கியம் பண்ணலாம், எழுதுறது இருக்கு, சினிமா தாண்டி. அது எதுக்குன்னா, நமக்கு ஒரு லிட்டரரி சர்க்கிளில் ஒரு கௌரவம் ஒன்றும்ல. கவிஞர்னு சொல்லிட்டான், அவன் டோல் டப்பி மாவை வச்சே கவிஞர்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனால் வெளியிலே அதுக்கு ஒரு அது மீட்ருக்கு, இது மேட்ருக்கு. சரி, ஒரு ஒரு ஏ க்வெஸ்டின், நீங்கள் எப்போ வயசுக்கு வந்தீங்க? எதில் அது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன்னா புரியலை, நீங்கள் வயசுக்கு வந்தது எப்போ? வயசுக்கு வந்ததுன்னா, ஒரு ஆண், நான் ஒரு ஆண் ஆகிட்டோம். அது எல்லாருக்குமே இயற்கையில் இருக்கா, டீனேஜ்னு வச்சான். டீனேஜ்னு பேரை டீனில் முடிகிற ஏஜ்லேருந்து ஆரம்பம். சரி, 13, 14, 15, 16, 17, 18, 19, அதான் டீனேஜ். அந்த பருவத்தில் அதில் நான் முதல் டீன்லேயே வந்துட்டேன். 13 13லேயே வந்தாச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லை, எதிர்த்த வீட்டில் இருந்த ஒரு அழகான பொண்ணு தான். ஏற்கனவே ஸ்ரீரங்கம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ரீரங்கத்து தேவதைகள், பல ரொம்ப பேர் நம்ம தூக்கத்தை கெடுக்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம இவர் இருக்காரு, நம்ம லிங்குசாமி சாரு, அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாம் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய திருவிழாவதான். எவன் சாமியை பார்க்க வரான்? மாமியை பார்க்க தான் வரான். இல்லை, தனக்கு ஏற்ற மாமியை பார்க்க வரேன். சரி, நீங்கள் ஊரில் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி நான் இல்லாமல் இருக்க முடியும்? அதான், அதான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு கவிஞர் வேற, புளியை பார்த்து காதல் காதல் புளியை பார்த்து எப்பா பிரியாணி சாப்பிட்ருக்கேன். புளி புளியோதரையா தங்க, அது தெரியும், அந்த வயசில் அது தெரியும். இந்த இந்த காதல் வந்திருக்கு, இந்த காதல் புதிய ஒரு காதல் பண்ணியிருக்குன்னு தெரியும். பண்ணியிருக்கேன்னா ஒன்றுக்கு நாயகம் இல்லாமல் மீசை வச்சுக்கிட்டு
ஊர்ல நாடகம் போட்டு தெரியறான் அப்படின்னு எவ்வளவு நம்மள காதலிக்குது அவ்வளவு எப்படி ஏற்பாவ? ஒரு பெண்ணுக்கு செக்யூரிட்டி வேணும் இல்ல, ஏதோ நாடகம் போடலாம் போறான் ஆள் சேப்பா ஒல்லியா இருக்கான் ஜம்முன்னு. அப்ப மீசை கீச சிகரெட் பர்லிக் பர்க்லி கிளம்பி, ஆமா ஆமா, சைட் அடிக்க போய் அதெல்லாம் லட்சணமா இருந்த என்ன பண்றது, நாடகம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், ஊர் ஊரா நாடகம் போடுறேன். ஸோ லுக் வைஸ் ஓகே, ப்ரொஃபஷனல் வைஸ் கொஞ்சம் செக்யூரிட்டி இல்லாமல் போதும் அவங்களுக்கு. ஒன்றுமே இல்லை, அந்த காதலெலாம் ரொம்ப பெருசாக இருக்காது. அவங்க பார்க்குறதெல்லாம் நம்பி நம்ம காதலிக்கிற மாதிரி தெரியும். காதலிக்கிற மாதிரி நம்ம லெட்டர் கொடுத்துட்டோம் இங்கே தம்பிக்கிட்ட, சரி உடனே அவன் மறுநாள் எங்கேயா கோயிலில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, படவா பல்லாம் உடைச்சிருவேன் இந்த வேலையெல்லாம் வச்சு. நான் அந்த லெட்டர் நான் தரலன்னு புழுக வேண்டிய அவன் தம்பியை கூட்ட உதவிக்க வேண்டியது. என்ன காசை வாங்கிட்டு லெட்டர் கொடுக்க, இந்த பாக்யராஜ் இந்த இதை அற்புதமாக படம் பண்ணியிருந்தான் அந்த இன்று போய் நாளைவா. ஆமாம், இதே இந்த இன்று போய் நாளைவா வாழ்க்கை தான் சீரகத்தில் வாழ்க்கை. உங்கள் 81 உங்களோட 18 பார்க்கணும்னு ஒரு தூண்டி விடுறேன் உங்களை வேறு. அதுதான் கரெக்டு, நான் பாக்யராஜ் இன்று போய் நாளைவாவில் என்னென்ன நடக்கிறதோ அதே தான் சீரகத்தில் நாங்கள் செஞ்சு நடந்துருந்தோம். அதான் அந்த பொண்ணனுடைய அப்பா ஹிந்தி வாத்தியாரா, சரி அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு எப்படி போகிறது சார், நான் ஹிந்தி கற்றுக்கணும், அவர் காசு கொடுக்கணுமே வீட்டில் திருடி அவர் சம்பளத்தை கொடுக்கறது. அவன் ஹிந்தி பாடம் சொல்லிட்டு இருப்பான், இந்த பொண்ணு அங்கே ஏதோ வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதை எப்படியே பாடுறது இன்று போய் நாளை வேலை அப்படிதான். இது மாதிரி 10 ட்ரை பண்ணுவான் அந்த பொண்ணை, அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு பெரியவங்க அவங்க வீட்டில் பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போடுவான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் இன்று போய் நாளை. அது அந்த ஆக்சுவலி வாழ்க்கையில் நடந்தது. நடந்தது சூப்பர். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆன அப்புறம், நல்லா ஸ்டார் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம், அந்த பொண்ணு அதை கேட்டு பார்த்தாங்களா அது? அதுக்கப்புறம் அவங்க அந்த, இல்லை நான், யூஆர் கரெக்ட் க்வெஸ்சன் இஸ் வெரி ஃபைன் க்வெஸ்சன். நான் 63 ஸ்டார் ஆகிட்டேன். கற்பகம் படம் வந்த உடனே அப்படி தூக்கி யார் வாழின்னு ஒரே தூக்கு தூக்கு. அந்த டயத்தில் நான் மெட்ராஸில் இருக்கிறேன். நான் ஸ்ரீரங்கத்தை விட்டு வந்து 5 போராடி தான் இந்த வெற்றி. ஸோ 5 முன்னாடியே ஸ்ரீரங்கம் கான்டாக்ட் போயிடுத்து. ஓகே, அப்போ நான் வெறுமையான பொண்ணுகள் தான், 2 குழந்தை 3 குழந்தை. அவள் என்ன ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது, நான் அதை ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் இங்கே இல்லையா யாரும் ஆசைப்படுறதுக்கு, சீரகத்தில் தான் இருக்காங்களா, ஒன்றும் இங்கே ஆசைப்பட வேண்டியதா, இங்கே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறதா என் ஒய்ஃப். சரி, ரொம்ப அடுத்து முக்கியமான டாபிக்கு வரேன். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பெஸ்ட் இன்சிடெண்ட் எது? அதான் இப்போ நான் வந்த உடனே சொன்ன மாதிரி, ஒரு சண்டை ஒரு அன்பு ரெண்டுக்கும் ஒரு இன்சிடெண்ட் சொல்லுங்கள். நிறையா உண்டு. ஒரு சண்டையில் எப்படின்னா, சண்டைன்றது அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். முதல் சண்டை எம்ஜிஆர் எனக்கு எதில் வந்ததுன்னா, இந்த ஏவிஎம்ல காக்கும் கரங்கள்னு ஒரு படம் பூஜை, சரி, நம்ம திருலோக் சார் டைரக்ஷன், சரி, அந்த படத்துக்கு வந்து கண்ணாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மிச்ச பாட்டெலாம் நான் தான் எழுதினேன். ஒரு ரெக்கார்டிங், ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக, அந்த பாட்டு, அந்த பாட்டு ரெக்கார்டிங்க ஒரு 4 முன்னாடி சும்மா பம்பாய் போனோம்னு எனக்கு ஒரு எங்கள் அண்ணன் சிஸ்டர்லாம் பம்பாயில் இருந்தாங்க. ஸோ பம்பாய் போனால் அவங்கள பார்த்து நாளாச்சேன்னு டிசைட் பண்ணேன். ஏவிஎம்ல ரங்கசாமிங்கார்னு அவர் தான் எல்லாம் இன்சார்ஜ், சரியாக இருக்க ரைட்டாக. அந்த ரங்கசாமிங்கார்ட்ட போய் நான் பாம்பேயில் பொண்ணு பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு 5000 வேணுங்க அப்படின்னு கேட்டேன். சரி, உடனே சாயந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் பணத்தை. ரெக்கார்டிங் இங்கே நடக்கிறதுக்கே நான் வரல. செட்டியார் கேட்டதுக்கு இவர் அவர் பொண்ணு பார்க்க போகிறேன்னு போயிட்டார். அப்படின்னு உடனே சரி, நியாயமான காரியம் தானே, செட்டியார் சும்மா இருந்துட்டார். ஓ, பத்திரிகைக்காரங்க நடுவில் வாலி வரலையா வாலி வரலையா, இல்லை சார் அவர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காரு. அவன் தினத்தந்தியில் என்னமிட்டான், பொண்ணு பார்க்க வாலி பம்பாய் சென்றிருக்கிறார்னு போட்டான். இதை 4 கழிச்சு நான் எம்ஜிஆரை பார்த்தேன். நான் பொண்ணு பார்க்கவும் போல ஒன்றும் போல பணம் ஒன்றதுக்காக போய் சொல்லி வாங்கிட்டு. எம்ஜிஆரை 4 கழிச்சு பார்த்தவன, எம்ஜிஆருக்கு ஒரு மேனர்ஸ் அப்படி மூக்க தடையின்னு இருப்பார். அவன் தோட்டத்தில் அங்கே உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க. சரி, தினத்தந்தியில் பார்த்தேன், உங்கள் கல்யாணத்தை நான் தான் நடத்துவேன், என்னை பொண்ணு பிடிச்சிருக்காருந்தார். நான் என்ன இருக்கு, ஓ தினத்தந்தியில் பார்த்தேன், நான் உடனே குயிக்காக கணக்கு பண்ணி இல்லை, நான் அந்த பொண்ணு அவ்வளோ பிடிக்கலை வந்துட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் காலையில் பாட்டு சம்பாதிக்கிறீங்க, ராத்திரி செலவழிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப கெட்ட வழியெல்லாம் போகிறீங்கன்னு, அது நல்லா இருக்காது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைண்ணா, இப்போ வேற ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், உங்கள் கல்யாணத்தை நான் தான் நடத்துவேன், நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னாரு. அப்படி சொன்னிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரமே எம்ஜிஆர்கிட்ட சொல்லாமல் திருப்பதியில் போய் நான் என் லவரை கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் கொஞ்சம் வருத்தப்படுமாரு, வருத்தம்னா சாயந்தரமா நான் திருப்பதியில் கல்யாணம் பண்ணிட்டு வரேன். இந்த மருமலாங் பாலத்துக்கிட்ட ஒரு கடையில் மாலை முரசு தொங்குது. அப்போல்லாம் மாலை மலர் கிடையாது, கவிஞர் வாலி காதல் திருமணம்னு பெரிய செய்தி. சரி, எம்ஜிஆர் காட்டு ஓயில்ட்டு ஏன்னா நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், என்னை மீறி போய் எப்படின்னா இல்லை ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா இல்லையா
யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல அவருக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. உங்களுக்கு உங்களுக்காக கேர் எடுக்கிறோம் நம்ம சொல்லலாம். கல்யாணத்தை நான் நடத்தணும்னு அவர் சொல்கிறச்ச அந்த அந்த பீரியடில் எம்ஜிஆர் என்னோட பேசலை. அப்புறம் ஒரு நாள் 22-48 எம்ஜிஆர் கார் நம்ம வீட்டுக்கு வந்தது. அவன் ராமசாமின்னு டிரைவர் அண்ணா, அவன் உங்களை சின்னவர் எம்ஜிஆர் சின்னவர்னுவாங்க, சின்னவர் உங்களை டிஃபன் சாப்பிட கூட்டு வர சொன்னார். அவரை எதுக்கு அப்படின்னு தயங்க, என் ஒய்ஃப் அவரே கூப்பிட்றாரு போங்க நீங்கள் என்ன என்ன தள்ளி விட்டேன். அங்கே போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். அற்புதமாக இருக்கும் எம்ஜிஆர் டிஃபன், 6 வகை டிஃபன் இருக்கும். இடியாப்பம், தேங்காய் பால், தோசை, இட்லி, முளா அப்படி, சாம்பார், முதல் நான் வச்ச மீன் குழம்பு. நான் தான் மீன் குழம்பெல்லாம் சாப்பிடுவேனே. ஆமாம் அச்சா, எல்லாத்தையும் வச்சுருக்கோம். பிராமீன் பிராமீன் சுறாமீன் சாப்பிட்றோம், சுறாமீன் சாப்பிட்ற பிராமீன் ஒரு கலைஞர் அச்சா. இதையெல்லாம் டிஃபன் சாப்பிட்ற டேபிளில் தான் அவர் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவார். டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோடனே டேபிள் எம்ஜிஆர், இப்போ என்னத்தினால நான் பேசுகிறேன் கோவிச்சுருக்கேன்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, தேவையில்லை. எனக்கு பாட்டு எழுதணும், தாழம்பு படம், அதை நீங்கள் சாயந்தரம் மகாதேவனோட உட்காந்து எழுதுறீங்க. சரி, என்ன என்ன சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன், எனக்கு பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு சுச்சுவேஷன் சொல்ல மாட்டார், நான் பாடுற பாட்டு நடுவார். அவ்வளோ அந்த பாட்டு தான், எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், கொஞ்சம் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். இப்போ இருக்கு தாழும் போல் அந்த பாட்டு கே ராஜாட்ட பாடிட்டு போகிறேங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நீ இப்போ அழகாக சொன்னே, நீ ஒரு ஊழல் தான் அது. ஈ லவ்டு மீ சோ மச். நான் ஒரு ஒரு கேள்வி கேட்பேன், நீ ஒத்துட்டு தான் ஆனால் சத்யராஜ் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ள ஏண்டா உனக்கு இருக்காதா? ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்திருக்கீங்க. அதுதான் காரணம். அது 4 வயசுல சத்யராஜ் இப்போ எம்ஜிஆர் ரசிகர் தான். என்கிட்ட சொல்லுவார் அண்ணன், எவ்வளோ பெரிய மாஸ்டர் இல்லை இல்லை அந்த இளைய தலைமுறை அந்த ஆள் ஈர்த்த மாதிரி. அவனை உங்களையும் அவரையும் சேர்த்து பார்க்க முடியுது அந்த அந்த வரலாற்றில். ரெண்டு பேரும் அப்படி இணைஞ்சிருப்பீங்க ஆக்சுவலாக. அது அது உண்மையாகவே அது பிரிக்க முடியாத ஒரு விஷயங்கள். உண்மையாகவே எனக்கு நடந்த பெஸ்ட் விஷயத்தில் அந்த தொட்டால் பூமலர் ஒன்று, அது உங்களை உங்கள் மூலமாக நடந்தது இன்னொன்று, அது ரகுமான் சார் இசையமைச்சது எவ்வளோ பெருக்கு பெரிய விஷயம். எனக்கு நடந்தது. ஆமாம், அதை கேட்க நினச்சேன். கண்ணதாசன் சார் கொடிகட்டி பிறந்த காலகட்டத்தில் உள்ளே புகுந்து நீங்கள் பிரளயத்தை உண்டாக்குறீங்க, எப்படி அவர் அதை ரிசீவ் பண்ணார், உங்களை பார்த்தாரா பார்த்து ஏதாவது? கண்ணதாசன் எனக்கு வந்து அவர் ஒரு பக்திமான நத்தியில் விபூதி குங்குமம் விட்ட காலத்துல தெரியும். பட் அவர் ஒன்றும் அவர் என்னுடைய முதல் பாட்டை மேடையில் ரொம்ப பிரமாமா, கற்பம் 100வது நாள் அசோகா ஹோட்டலில் நடந்தது, அப்பவே பிரமாமா பேசினார். பட் ஜாப்பில் இருக்கிற பணம் இல்லையாண்ணா, அது பாட்டு ஒரு பாட்டு நீ எழுதினா, இப்போ எனக்கே பணம் வராதுன்னா அந்த பாட்டை நீ எழுதுன்னு விடுவேன். பணம் வருதுல்ல, அதை உங்ககிட்ட பிடிச்சதே உண்மையாக ஓப்பனாக பேசுவீங்க. பணம் வருது, பாட்டுக்கு பணமே கிடையாதுனா எல்லா பாட்டும் கண்ணாசன எழுதுனா ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்க இல்லையா? அவர் அதே மாதிரி அவருக்கு லாஸ் ஆகுது இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு 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 மாலி என்ன எழுதினா அப்படின்னு முத்துராமன் கேட்பார். எஸ்பி முத்துராமன்கிட்ட பாட்டு எழுதிச்சே, அது வாலி ஏதாவது மாதிரி எழுதுவாங்க, அவன் ஒன்றும் விட மாட்டான், அப்படி ஏதாவது எழுதியிருந்தா சொல்லு நான் மாற்றி தரேன்னுவார். அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஆரோக்கியமாக அவரை சுற்றி இருந்த கட்சியும் என்னை சுற்றி இருந்த கட்சியும் எங்கள் ரெண்டு பேரும் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான். நான் டிஎம்கே சார்பாக இருந்தேன் எம்ஜிஆர் இருந்ததுனால, அவர் காமராஜர் சார்ந்ததுனால காங்கிரஸில் இருந்தார். ஓகே ஓகே. ஸோ ரெண்டு பேரும் மேடையில் அவர் என்ன திட்டுவார் நான் அவரை திட்டுவேன், ராத்திரி ஆனால் சித்ராலயா அவசியம் ஒன்றும் போகலாம். சினிமாவும் அரசியலும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிதான். அதுதான் ரெண்டு பேருமே கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தானே. அவர் அவர் ரிசீவ் பண்ணதில் பாராட்டு தான் ரிசீவ் பண்ணார். சிவாஜி சாருக்கும் உங்களுக்கும் இதுக்கு பேரலான ரிலேஷன்ஷிப் இருந்தது. சிவாஜி சாருக்கு நம்ம எம்ஜிஆர் கெதிரம், சிவாஜி சாரையும் முன்னாடி தெரியும் திருச்சியிலே, எம்ஜிஆர் கெதிரம்னு அவருக்கு ரொம்ப எரிச்சல். அதனால் அவர் அவர் படத்தில் எழுதுறதுக்கு சான்ஸே இல்லை.
அப்படி இருக்கிற போது 64ல் என்னை சிவாஜி படத்துக்கு வந்து சொல்லி கூப்பிட்டார். அவருடைய சிவாஜி ஃபேமிலிக்கு முக்கியமான ஒரு பெரிய அண்ணன், அவர் திருச்சிக்காரர். ஓகே, என்ன வேலைன்னு கணேஷ் படத்துக்கு எழுதலை, நானாக மாட்டேங்கிறேன்னு சார். அன்புக்காரங்கள் தான் முதல் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எம்ஜிஆருக்கு 65-66 படம் எழுதியிருப்பேன், சிவாஜிக்கு 80 படம் இருக்குது. அப்படியா? சிவாஜியினுடைய கடைசியாக தான் எடுத்தார், சின்னவர் மன்னவர், அது கூட நான் தான் பேர பிள்ளைகள் வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்களே, அவ்வளோதானே. 1996 ராஜேஸ்வரி கல்யாண படத்தில் அப்போ மணிரத்னம், சங்கர், பாரதி ராஜா எல்லாரும் வந்திருந்தாங்க. சரி, அப்போ பாக்யராஜ் பேசுறச்ச பாலு சார் எனக்கு மட்டும் பாட்டு எழுத மாட்டார், என் பிள்ளைக்கும் பாட்டு எழுதுவார். அப்போ அந்த பையன் 3 வயசு பையன், அவனுக்கு நான் எழுதின படத்தில் மருதாணி உன் வெடியில் நீங்க எழுதின 1000 பாட்டுகள்ல உங்களுக்கு டப்புன்னு பிடிச்ச பாட்டு? மொத்தமா பிடிக்கும்னு சொல்ல போனா எனக்கு வந்து இந்த தண்ணீர் பிரிவதை பார்த்தவரில்லைன்னு வரும், நம்ம எம்ஜிஆர் படத்துல தண்ணீர் பிரிவு. நான் என்ன, அது மொத்த சாங் பிடிக்கும். அதனால் அதை விட தனித்தனியாக வரிகள் பிடிக்கும். அப்படின்னா சில படவட்டி பாட்டு பிடிக்கும். இந்த கமல் படத்தில் அபூர் சகோதரர்களில் ஒன்று நினைச்சேன், அந்த கிட்டத்தையாக கரெக்டாக சொல்கிறேன். அதில் சரணம் பிடிக்கும். ஓகே ஓகே. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவர்மே குற்றம் சொல்ல வேண்டும். மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல? சூப்பரான அந்த வரிகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது மாதிரி நம்ம பாலுமகேந்திரா படத்தில் அந்த ராஜா மியூசிக் தான், இந்த அரவிந்த் சாமி கிட்டார் வச்சுட்டு மறுபடியும் படத்தில் நலம் வாழ கரெக்ட், அதுதான் அதுதான். அதில் சரணத்தில் ரொம்ப பிரமாதம் எழுதியிருப்பேன். அதான் கணவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிறதுக்காக பொறுத்துன்னு இருக்கக்கூடாது. நகம் கூட விரலை தாண்டி வளர்ந்தா நம்ம நறுக்கிறோம் இல்லையா? விரல்களை தாண்டி நகங்களை நறுக்க அப்படின்னு சரணத்தில் வரும். அதெல்லாம் நல்ல பியூட்டிஃபுல் லைன்ஸ். அதான் பியூட்டிஃபுல் லைன்ஸ்னா என் கையால் என் முதுகலையே நான் தட்டி கொடுத்துட்ட வரிகள். சூப்பர், சூப்பர். அதுக்கு சொல்ல வந்தேன். இதில் ஒரு மனோரார்த்தம் எழுதிப்பீங்களா, தாமரை மேலே நீர்த்துளி போலே தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன. ஒட்டிட்டு தான் இருக்காரா? சேரலை. தாமரை மேலே நீர்த்துளி போலே தலைவனும் தலைவியும் வாழ்வது, ஒரே வீட்டில் வாழ்றாங்க, நாங்கள் சேர்ந்துக்கல. மௌனராகத்தில் நிலாவே வந்த இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். தாமரை இலையில் அந்த நீர்த்துளி வந்து இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கு. உங்களுடைய புகழையும் உங்களுடைய இதுகளையும் பேச நான் ரொம்ப நேரம் ஆகும். இந்த டேப்புகளும் பார்த்தாது, இந்த ப்ரோக்ராம் பார்த்தாது. ஆக்சுவலாக என்ன அப்படி இல்லை, உன்னோட 60 வருஷத்தோட சர்வீஸை வந்து உன்னோட எழுதின பாட்டெல்லாம் எனக்கும் பெரிய பேர், பெரிய ஹிட். அது வந்து எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, பெரிய ஹிட். ஆசீர்வாதம். ஸோ நோ கிரீவன்சஸ், ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ. இன்னும் நம்ம பயணங்கள் ஏதோ தொடரும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் சஞ்சய் நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை.